கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நீண்ட நாள் கனவுகள் இறைவன் அருளால் மெய்ப்பிக்கப்பட போகின்றன. இது பணிக்குறுத்துவோம். நான் தொண்டு ஏற்பதற்கு அன்று தொண்டு புரிய வந்துள்ளேன் என்று மொழிந்த இயேசுவின் பாத பதிவுகளை பின் செல்லும் வாழ்க்கை இங்கு ஆரம்பமாகிறது. நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் என மொழிந்த இயேசுவின் கடமையை செய்யும் பணியாளர் இறைவனுக்கு தன்னையே முழுமையாக ஒப்புக்கொடுக்கின்ற நாள். நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு என்று இங்கே நிகழவிருக்கும் திருவழிபாடுகளில் பங்கு கொள்வோம்.
தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுமின்மைக்கு ஆளாயிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்படுகிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை இயேசு ஆண்டவருக்கு அருளினார். இஸ்ரவேல் ஏற்றும் சிநேகிக்கப்படும் அபிவந்திய பிதாவே, ബഹുമാനപ്പെട്ട വികാരി ജനറൽ ജോസച്ച്, ബഹുമാനിയരായ വൈദികരെ, സിസ്റ്റേഴ്സ്, ബഹുമാനപ്പെട്ട ഡീക്കൺ ജോണിൻ്റെ പൗരോഹിത്യ പട്ടസ്വീകരണത്തിന് ക്ഷണിക്കപ്പെട്ട് ഇവിടെ എത്തിയിരിക്കുന്ന എല്ലാ വിശിഷ്ട അതിഥികളെ, കരോട് സൂസൈപ്പർ ആലയത്തെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഇത് ഹൃദയത്തിലെന്നും മറക്കാൻ സാധിക്കാത്ത ഒരു നിമിഷമാണ്. ഈ ധന്യമുഹൂർത്തത്തിൽ ഈ ദേവാലയത്തിലേക്ക് നിങ്ങളെ എല്ലാവരെയും സ്വാഗതം ചെയ്യുക എന്നത് ഏറ്റവും ഉത്തമമായ കാര്യമാണ്. ഇന്ന് ഞങ്ങളുടെ ബഹുമാനപ്പെട്ട ഡീക്കൺ ജോണിന് പൗരോഹിത്യം നൽകി ശുശ്രൂഷകൾ നിർവഹിക്കുവാനായി ഇവിടെ എത്തിയിരിക്കുന്ന തക്കല രൂപത അധ്യക്ഷൻ മാർ ജോർജ് രാജേന്ദ്രൻ പിതാവിനെ, പങ്കുമക്കൾ അനേവരുടെ പേരിലും എൻ്റെ പേരിലും ഏറ്റവും ഹൃദ്യമായി സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. അതോടൊപ്പം തന്നെ ആർച്ച് ഡീക്കൺ ആയിരിക്കുന്ന ജോസ് വി ജി അച്ഛൻ, മറ്റ് എല്ലാ വൈദികർ എല്ലാവരെയും ഏറ്റവും ഹൃദ്യപൂർവം ഈ ദേവാലയത്തിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. ഇന്ന് ഞങ്ങളുടെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഡീക്കനോടുള്ള സ്നേഹത്താൽ ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്ന എല്ലാ ബഹുമാനപ്പെട്ട സിസ്റ്റേഴ്സിനെയും ഡീക്കൻ്റെ പൗരോഹിത്യ പഠന കാലഘട്ടത്ത് സഹായഹസ്തവുമായി നിന്ന എല്ലാ ബഹുമാനപ്പെട്ട ഉപകാരികളെയും അതുപോലെ തന്നെ എല്ലാ സ്നേഹിതരെയും വിശ്വാസികളെയും ഈ ദേവാലയത്തിലേക്ക് പങ്കു തന്നെയും എന്ന നിലയിൽ എൻ്റെ വ്യക്തിപരമായ പേരിലും പങ്കുമക്കൾ അനേവരുടെ പേരിലും ഏറ്റവും ഹൃദ്യപൂർവം സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഈ ശുശ്രൂഷകളിൽ ഏറ്റവും ഭക്തിപൂർവ്വം പങ്കെടുക്കുവാൻ നിങ്ങൾക്ക് സാധിക്കട്ടെ എന്ന് ആശംസിക്കുകയും ചെയ്യുന്നു. തുടർവത് തിരുസഭൈ പയണ തിരുസഭൈ എന്നതേ അറിവുറുത്തുകൊണ്ട് തിരുപവനി ഇപ്പോഴത് പവനിയാണത് ആരംഭമാകുന്നത്. തിരുസഭൈ പയണ തിരുസഭൈ വിണ്ണക എരുസലേമെ ഇലക്കാക കൊണ്ട് പയണിക്കും തിരുസഭയെ ഇപ്പവനി കുറിക്കരുത്. இப்பவனியின் முதலில் மார்த்தோமா சிலுவை ஏந்தி வரப்படுகிறது. இச்சிலுவை வெற்றியின் அடையாளம், கடவுளின் வல்லமை. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின் செல்ல அருள் பொழிவு செய்ய இருப்பவருக்கு இது வலிமையூட்டுகிறது. சிலுவையை தொடர்ந்து தூபம் கொண்டு வரப்படுகிறது. இது வார்த்தையாம் இறைவனை வரவேற்கும் விதமாயும் நமது வேண்டுதல்களை விண்ணிற்க எழுப்பும் விதமாயும் தூய்மையையும் வலியுறுத்துகிறது. தொடக்கத்தில் இறைவனோடு உறைந்த வாக்கு மனிதராகி நம்மோடு குடிகொண்டார். வார்த்தையாம் இயேசுவை குறிக்கும் விதமாய் நற்செய்தி நூலும் அதன் இரு பக்கங்களிலும் இறைவனின் உடனிருப்பை உணர்த்தும் வண்ணம் திரிகளும் கொண்டு வரப்படுகிறது. வார்த்தையை காலடிகளுக்கு விளக்காகவும் பாதைக்கு ஒளியாகவும் கொண்டு வாழ துணிந்திருக்கும்
திருத்தொண்டன் ஜான் ஜோசப்புக்காக நாம் இறைவனை மன்றாடுவோம். திருப்பவனியின் வரிசையாவது இறை மக்கள் இரு வரிசையாக வருவதோடு அவர் அணிந்துள்ள நீண்ட அங்கியான கொத்தினா புதிய மனிதனை குறிக்கிறது. பாவத்துக்கு இறந்து கிறிஸ்துவை அணிந்து கொண்ட புதிய மனிதன். இடையிலே கட்டியிருக்கும் சோனாரா தூய்மையையும், பணிவிடை புரிய வேண்டியவர் விழிப்பாயிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது. தோளிலே போடப்பட்டிருக்கும் ஊராரா நீதியுணர்வோடு தூய்மையாம் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் பணிபுரிய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. கைகளிலே ஏந்தி வரும் குருவின் அதிகாரபூர்வ உடையான காப்பா நீதியின் உடை. இதை அணிவதோடு இறைவனின் நீதியை குருவானவர் மக்களுக்கு எடுத்து எம்ப கடமைப்பட்டிருக்கின்றார். தொடர்வது வருகை பாடல். அனைவரும் அமைதியாக இந்த பக்தி முயற்சிகளில் திருவழிபாட்டில் பங்கு பெற அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். இங்கு நடக்கவிருப்பது புனிதமான ஒரு அற்புத நிகழ்ச்சி. பாடல் பாடும் பொழுது அனைவரும் டீக்கன் ஜான் ஜோசப்புக்காக மனம் உருகி ஜெபிக்கவும். இருந்து வருகின்ற
தொண்டருடைய பெற்றோர் அவரை ஆசீர்வதித்து தங்கள் மகனை இறைப்பணிக்காக திருச்சபைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றனர். திருத்தொண்டரை குறித்த சிறு குறிப்பு. திருத்தொண்டர் ஜான் ஜோசப் புனித யோவான் நற்செய்தி 15:16 நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறை வார்த்தையால் தூண்டப்பட்டு 1988 அக்டோபர் 17 திரு செல்வராஜ் சரோஜம் தம்பதியினருக்கு காரோடு எனும் ஊரில் மகனாக பிறந்தார். ஜான்சி எனும் பெயர் கொண்ட மூத்த சகோதரி ஒருவர் இவருக்கு உண்டு. தனது முதல் 3 பள்ளி படிப்பை காரோடு நேரு நினைவு நடுநிலை பள்ளியிலும், 4-12 பள்ளி படிப்பை முக்கூட்டுகள் திரு குடும்ப மேனிலை பள்ளியிலும் இவர் முடித்தார். 2005 June 5 புனித அன்னை மரியாள் இளங்குருமடம் முக்கூட்டுகளில் இறை அழைத்தலை ஏற்று தன்னையை இணைத்து கொண்டார். இவர் தனது மெய்யியல் படிப்பை ஆல்வை சென்ட் ஜோசப் பொண்டிபிக்கல் செமினாரியிலும், தனது களப்பணியை ஆயர் இல்லம் தக்கலையிலும் முடித்தார். அதன் பிறகு இறையியல் படிப்பை மத்திய பிரதேசம் சத்னாவில் உள்ள சென்ட் எப்ரேம் தியாலஜிக்கல் காலேஜில் பயின்றார். 2015 December 20 சத்னா மறைமாவட்ட ஆயர் மார் ஜோசப் கொடகலில் அவர்களால் திருத்தொண்டர் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். தனது திருத்தொண்டு பணியை புனித அல்போன்சா திருத்தல ஆலயம் நாகர்கோவிலில் முடித்தார். தனது வாழ்வின் இந்நிலைகளை கடந்து இறை ஆசீரால் இப்பொழுது குருத்துவ அருள்பொழிவிற்காக தயார் நிலையில் உள்ளார். நாம் அனைவரும் திருத்தொண்டர் ஜான் ஜோசப்புக்காக இப்பொழுது மன்றாடுவோம். இப்பொழுது நிகழவிருப்பது விசுவாச வாக்குறுதி. உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்தை எடுத்துரைக்கவும் பாதுகாக்கவும் குருவானவர் கடன்பட்டவர். எனவே குருத்துவ அருள்பொழிவு பெறப்போகிறவர் இவ்விசுவாச அறிக்கையின் ஊடாய் தன்னையே தயார்படுத்தி கொண்டு அர்ப்பணிக்கிறார். தனது வாழ்வின் கடைசி பொழுது வரையிலும் இவ்விசுவாசத்தை கடைபிடிப்பதாகவும் நமது ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவரது வழித்தோன்றல்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வதாகவும் உறுதி அளிக்கிறார். இவ்விசுவாச அறிக்கைக்கு நற்செய்தி நூலை சாட்சியாக்குகிறார். நாம் அனைவரும் அமர்ந்து இத்திருவழிபாட்டில் பக்தியுடன் கலந்து கொள்வோம். தகுதியற்றவனாகிய நான் சம்சானா ஜான் ஜோசப் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் வணக்கத்துக்குரிய ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்களின் முன்னிலையில் உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்று அறிக்கையிடுகின்றேன். இறைவனுக்கே புகழ். எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றேன். சர்வேஸ்வரனின் ஏகசுதனம் படைப்புகள் அனைத்திற்கு முன்னே முதன் முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மெசியாவில் விசுவசிக்கின்றேன். இவர் இவங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவென்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே.
இவர் மைய கடவுளை நின்றுள்ள மைய கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகத்திலிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியார் கன்னிமரியிடம் உடல் எடுத்து மனிதரானார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளை பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றி வைக்கிறார். மறித்தவரையும் ஜீவியவரையும் நடுதீர்க்க வரவிருக்கின்றார். பிதாவினின்று புறப்படும் சத்திய ஆத்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய வாழ்வையும் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமேன். வழக்கத்துக்குரியதோ திருச்சபை முழுவதற்குமுரியதோ ஆகிய மறைபோதனை அதிகாரம் வழியாகவோ அதிகாரபூர்வ தீர்ப்பு அளிப்பது வழியாகவோ திருச்சபை வழியாக இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதும் நாம் விசுவசிக்க கட்டளையிடப்பட்டிருக்கின்ற எழுதப்பட்டதும் மரபு வழி வழங்கப்பட்டதுமான இறை வார்த்தையில் உட்பட்டிருப்பவை எல்லாம் திடமனதுடன் நான் விசுவசிக்கின்றேன். விசுவாசம் மற்றும் நல்வழி தொடர்பாக திருச்சபை சட்டபூர்வமாக கற்பிக்கின்ற அனைத்து படிப்பினைகளையும் நான் திடமாக ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் ரோமையில் இருக்கும் திருத்தந்தையோ ஆயர்குழுவோ அதிகாரபூர்வமான மறைபோதனை அதிகாரம் பயன்படுத்தி கற்பிக்கின்றவை அவர்கள் அவற்றை தெள்ளத்தெளிவாக வரையறுக்காவிட்டாலும் அவற்றோடுள்ள விசுவாசபூர்வமான கீழ்ப்படிதலை முழு அறிவுடனும் சம்மதத்துடனும் நான் அறிக்கையிடுகிறேன். தூய பேதுருவின் வாரிசும் சபை முழுவதற்கும் தலைவருமான திருத்தந்தைக்கு முழு இதயத்துடன் கீழ்ப்படிவேன் என்றும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன். எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி பேராயருடனும் அவருடைய வாரிசுகளுடனும் பணிவுடன் நடந்து கொள்வேன் என்றும் நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் ஆயருக்கு முழு மனதுடனும் பணிவுடனும் கீழ்ப்படிவேன் என்றும் அவருடையவும் அவருடைய வாரிசுகளுடையவும் கட்டளைகளை ஒருபோதும் மீறமாட்டேன் என்றும் நான் அறிக்கையிடுகிறேன். மேன்மைமிக்க கடவுள் எனக்கு உதவி பெறுவாராக. அவருக்கே புகழ். நம் ஆண்டவராகிய ஈசோ மெசிகாவின் நற்செய்தி எனக்கு சாட்சியாக இருப்பதாக. ஆமேன். இப்போது குருத்துவ அருள் பொழிவு பெறுபவரின் முடியை ஆயர் முறிக்கிறார். தூய்மை மிக குருத்துவ நிலையை ஏற்க இருப்பவர் பாவ வாழ்க்கை நின்றும் வீண் ஆடம்பரங்களில் நின்றும் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று திருச்சபை தாய் இதன் வழியாய் நினைவூட்டுகிறாள். மெசியா, உன் பாவ சுமை முழுவதையும் நீக்குவாராக. உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி, பூமியில் மனிதருக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
இது நிகழவிருப்பதோ வலுவற்ற மனிதரின் கைகளின் ஊடாக. அதனால் இம்மேன்மை மிகு அருள் பொழிவு நடத்த தன்னை உகந்தோனாக்கும்படியாக ஆயர் இறைவனை வேண்டுகிறார். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வலுவற்ற எங்களை உமது அளவற்ற கருணையால் வலுப்படுத்துவீராக. வீழ்ச்சியுற்ற எங்களுக்கு உமது சொல்லற்கரிய உதவியை அளித்தருளும். உம்முடைய ஆன்மீக கொடைகளை வழங்கும். இதைவீக மறை பொருளை மாசற்ற உள்ளத்துடனும் தூய மனசான்றுடனும் நிறைவேற்றவும். நீதி நிறை நற்செயல்களால் அவற்றை முழுமையாக்கவும். முதியிறக்க பெருக்கால் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். அருள் கொடைகளும் வள்ளலும் தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும். தொடர்வது குருத்துவ நிலையின் மேன்மையை வலியுறுத்தும் அழகானதொரு பாடல். இது 84வது திருப்பாடல். இத்திருப்பாடல் எருசலேம் ஆலயம் நோக்கி பயணம் செய்யும் திருப்பயணிகளுக்காக எழுதப்பட்டது. இறை இல்லத்தை கண்டு நிறைவடைந்த ஒரு பக்தனின் உள்ளுணர்வுகளை இப்பாடல் வெளிக்கொணர்கிறது. நெடுங்காலம் நோக்கி காத்திருந்த திருப்பயணிக்கு ஆலய தரிசனம் பேறு வகை ஊட்டுகிறது. இறைவனின் இல்லத்தை மையமாக கொண்டு பணி வாழ்வு புரியும் குருவானவருக்கு இறை இல்லத்தின் மேன்மையை பற்றி இப்பாடல் அறிவுறுத்துகிறது. இறைவன் தம் அடியானை என்னாலும் கைவிடார் எனும் நம்பிக்கை இப்பாடலில் மிளிர்கிறது. படைகளின் ஆண்டவரே, மதுரை விடம் எத்துணை அருமையானது. என் ஆத்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. Thank you.
படைகளின் ஆண்டவரே மதுரைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆத்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. என்னுள்ளமும் உடலும் இன்று முளை இறைவனே மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு இச்சட்டும் குருவிகளுக்கும் வீடு கிடைத்துள்ளது. என் அரசே என் நிறைவா உமதிலத்தில் தங்கியிருப்போம் நற்பேறு பெற்றோம். அவர்கள் என்னாலும் இடைவிடாமல் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உமது பாதையில் நடக்கின்றவர்களும் உமது உதவியை பெற்றவர்களும் நற்பேறு பெற்றோம். அவர்கள் கடந்து செல்கையில் வறண்ட பள்ளத்தாக்கு நீரேற்றுள்ள இடமாக மாறும். முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். அவர்கள் மேலும் மேலும் வலிமை பெறுவார்கள். பின்பு சியோனில் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடகமாகியா கடவுளே எங்களை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களினும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. ஏனெனில் நமக்கு துணையும் மீட்பும் ஆண்டவராகிய இறைவனே. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிட நற்பேர்வு பெற்றோர். Thank you.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. படைகளின் ஆண்டவரே முது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆத்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என நம் ஆண்டவரே சோமிசியா சீடருக்கு மொழிந்தார். அதே வார்த்தைகளை இன்று இயேசு குருவானவருக்கு உரைக்கிறார். குரு உலகிற்கு உப்பாக மாற வேண்டும். உயர்பற்று உயிரற்று போன மக்களுக்கு தூய ஆவியின் கொடிகள் வழியாக கிறிஸ்தவ வாழ்வை அன்பின் வாழ்வை ஊட்ட வேண்டியதன் கடமையை பின்வரும் பாடல் எடுத்து எம்புகிறது. மாபெரும் குருவாகிய மெசிகாவே, முது வருகையினால் எல்லா முன்னடையாளங்களும் உவமைகளும் மறைந்து போயின. அவற்றை நிறைவேற்றி வந்த ஆரோனின் குருத்துவமும் முடிவெற்றது. பாவங்களையும் கடன்களையும் மன்னிக்கும் உமது ஆன்மீக குருத்துவம் துவங்கியது. அனைத்திற்கும் ஆண்டவராகிய இறைவா, முது ஊழியராகிய இவர் மீது ஆசீரும் கொடைகளும் விழிந்தருள வேண்டும் என்று பெருமூச்சுடன் நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியுடனும் தூய்மையுடனும் முது பலிபீடத்தின் மேல் உம்மை மாட்சிப்படுத்தவும், முது திருப்பெயருக்கு மாட்சியும் புகழும் பலியாக அர்ப்பிக்கவுமாக. குருத்துவ கொடைகளால் இவரை அணி செய்வீராக. ஆன்மீக கொடைகளின் வல்லவராகிய அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். நமது திருப்பலியில் செலுத்தப்படும் தூபம் பாவ மன்னிப்பை குறிக்கிறது. இறுதியில் நமது பாவங்கள் எரிக்கப்படுகிறது. மேன்மை தங்கிய குருத்துவ நிலையை ஏற்க இருப்பவர் தூய வாழ்வு வாழ கடமைப்பட்டவர். அவர் பாவ கரைகளில் நின்று இதயத்தை கழுவி தூய்மையாக்க வேண்டும் என்று திருச்சபை அறிவுறுத்துகிறது. தந்தை மகன் தூயாவியாக இறைவாமது மாட்சியின் மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக நாங்கள் அர்ப்பிக்கின்ற தூபம் முது மகிமைக்குரிய மூவர் இறைமையின் பெயரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உமது குருக்கள் தூய்மையையும் தூயவர்கள் மாட்சியையும் அணிவர். பாவத்தில் விழாதபடி விழிப்பாயிருங்கள். மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமேன். வானதூதர் படைகளால் மிகவும் வணங்கப்படுபவரும் கருபீன்கள் மற்றும் சராபீன்களின் குழுக்களால் இடைவிடாமல் மாட்சிப்படுத்தப்படுவருமான உம்மிடம் நாங்கள் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உமது மக்களுக்கு திறமையுடன் போதித்து
மது உண்மையை மகிமைப்படுத்தவும், தூய வாழ்க்கை வாழும் குருக்களுடன் மகிழ்ச்சியுடன் கருதப்படவும், விண்ணக கொடைகளால் அணி செய்யப்பட்டு நிலை பேரின்பம் அடையவும், மது ஊழியராகிய இவர் ஆர்வமுடன் விரும்பும் குருத்துவத்தை குருத்துவ நிலையை என் ஆண்டவரே இவருக்கு அளித்தருளும். ஆன்மீக கொடைகளின் வல்லலும் தந்தை மகன் தூயாவி ஆகிய இறைவா என்றென்றும். பின்வரும் திருப்பாடலின் பொழுது குருத்துவ அருள் பொழிவு பெறுபவர் அர்க்கதியாக்கோனால், அதாவது உயர் திருத்தொண்டரால் வழிநடத்தப்பட்டு முதலில் பலிபீடத்தையும் அதன்பின் திருமுழுக்கு தொட்டியையும் முத்தமிடுகிறார். பலிபீடத்தில் பலியர்ப்பிக்க வேண்டும் என்பது பலிபீடத்தை முத்தம் செய்வதன் அடையாளம். இறை அரசுக்கு பிள்ளைகளை உருவாக்குவது குருவானவரின் கடமை என்பது திருமுழுக்கு தொட்டியை முத்தமிடுதல் உணர்த்துகிறது. திருமுழுக்கின் வழியாய் கிறிஸ்துவோடு ஏற்படும் உறவு திருப்பலியின் வழியாய் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, அவர்கள் உம் முகவெளியில் நடப்பர், அவர்கள் என்று மது பெயரில் மகிழ்ச்சி அடைவர். Oh,
ஆண்டவரே அவர்கள் உம் முகவழியில் நடப்பர். அவர் என்றும் மது பெயரில் மகிழ்ச்சி அடைவர். மது நீதியால் ஆசீர்வதிக்கப்படுவர். எங்களுக்கு ஆற்றலும் மாட்சியும் நீரே. உமது உதவியினால் எங்கள் ஆற்றல் பெருகும். ஆண்டவரே நமது அடைக்கலம், இஸ்ரேலின் தூயவர், நமது அரசர். அவர் ஒரு காட்சியில் தமது தூயவர்களோடு இவ்வாறு மொழிந்தார். நான் ஒரு மனிதனுக்கு உதவினேன், ஒருவரை நான் தேர்ந்தெடுத்து உயர்த்தினேன். எனது அடியானாகிய தாவீதை கண்டுகொண்டேன், தூய எண்ணெயால் நான் அவனை அருள் பொழிவு செய்தேன். அவனுக்கு துணை நின்று ஆற்றல் அளித்ததும் எதிரிகள் அவனை ஏமாற்றுவோ தீயவர்கள் துன்புறுத்துவோ செய்யவில்லை. மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை. விரடியாக்கு குருத்த
ஆண்டவரே அவர்கள் உம்முக வழியில் நடப்பர். அவர்கள் என்றும் ஒரு பெயரில் மகிழ்ச்சி அடைவர். தற்பொழுது குருத்துவ அருள் பொழிவு பெறுபவர் அர்க்கதியாக்கோனால், அதாவது உயர் திருத்தொண்டரால் வழி நடத்தப்பட்டு முதலில் பலிபீடத்தையும் அதன் பின் திருமுழுக்கு தொட்டியையும் முத்தமிடுகிறார். எதிர்பார்த்து கொண்டு கை நீட்டி நிற்கின்ற இவ்வூழியரின் கரங்களை முது ஆசீரால் நிரப்பியருளும். தூய்மையுடனும் குருத்துவ பணிவிடை புரியும் குருக்களின் கூட்டத்தில் இவரையும் சேர்த்தருளும். மாட்சிமிகு திருச்சபையின் சுடரொளியால் இவரை நிறைத்தருளும். ஆன்மீக கொடைகளின் வள்ளலும் தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். Thank you.
புனித மத்தேயு அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசிகாவின் தூய நற்செய்தி. இயேசு தம் சீடர் பன்னிருவரை தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, சபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பார்த்தலோமியோ, தோமா, வரிதண்டுபவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எந்த பகுதியிலும் செல்ல வேண்டாம். சமேரியாவில் நகர் எதிரிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றழ செய்யுங்கள். தொழுநோயாரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். இதோ ஓய் நாடுகளிடையே ஆடுகளைப் போல் ஆடுகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். இயேசு மெசிகாவில் பேரன்பு நிறைந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, எனதருமை சகோதர சகோதரிகளே, குறிப்பாக திருத்தொண்டர் ஜான் ஜோசப்பினுடைய பெற்றோர், அவருடைய மூத்த சகோதரி மற்றும் உறவினர்களே, குடும்பத்தாரே, இன்று நம் எல்லோரையும் பொறுத்தமட்டில் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் பொழிகின்ற ஒரு நாளாக இருக்கின்றன. திருச்சபை மகிழ்ச்சி அடைகின்றது. தக்கலை மறைமாவட்டம் மகிழ்ச்சி அடைகின்றது. அதுபோலவே காரோடு பங்கும் நம்முடைய திருத்தொண்டர் ஜான் ஜோசப்பினுடைய குடும்பமும் இன்று மகிழ்ச்சி அடைகின்றது. காரணம், இந்த பங்கிலிருந்து அல்லது இந்த குடும்பத்திலிருந்து இறைவன் தனது பணிக்காக ஒரு மகனை ஒரு குருவாக உயர்த்துகின்ற நிமிடங்களில் நாம் பயபக்தியுடனும் அன்புடனும் நாம் இந்த திருவழிபாட்டு சடங்குகளில் கலந்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியான ஒரு நாள். முதல் முறையாக திருத்தொண்டர் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள், அவருடைய மூத்த சகோதரி, இந்த குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரியப்படுத்தி கொள்கின்றேன். இறைவனுடைய திட்டத்தை நிவர்த்தி செய்ய, அதை பூர்த்தி செய்ய நமது திருத்தொண்டர் ஜான் ஜோசப் அவர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நாளினுடைய அருள்பொழிவு வாயிலாக அவர் இறைவனிடத்தில் அதை வெளிப்படையாக கூறுகின்றார். அவரது வாழ்க்கை குறிப்பை பற்றி நாம் கேட்டோம். இந்த காரோடு ஊரிலே இந்த பங்கிலேயே அவர் சார்ந்தவர். எல்லோருக்கும், குறிப்பாக இந்த பங்கை சார்ந்த மக்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பு நிறைந்த, பாசம் நிறைந்த, பணிவிடைகள் செய்யக்கூடிய மனப்பான்மை வாய்ந்த ஒரு மகனாக இங்கேயே வளர்ந்து திருமுழுக்கு மற்றும் அவருடைய ஆத்மீக வாழ்வை இந்த பங்கிலேயே அவர் தொடர்ந்து இறை அழைத்தல் பெற்று அவர் இளங்குருமிட முக்கூட்டுக்கல்லில் இருந்த இளங்குருமிடத்தில் சேர்ந்து அவ்வாறு படிப்படியாக தனது குருத்துவ பயிற்சியில் மேற்கொண்டு அந்த குயர்த்துவ பயிற்சியில் அவர் எதிர்கொள்ள வேண்டிய எல்லா சவால்களையும்
எல்லா சோதனைகளையும் இறைவனின் அருளால் அவர் அதை நேரிட்டு வெற்றிகரமாக முடித்து என்று ஆண்டவருடைய அருள் வரங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த திருத்தொண்டருடைய அருள்பொழிவருக்காக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த விழாவினை மிக அழகாக ஒருங்கிணைத்து நம்முடைய என்று நம்ம எல்லோரையும் என்று வரவேற்று உபசரிக்கின்றவர் நம்முடைய பங்கினுடைய பங்கு தந்தை அவர்களும் இந்த பங்கை சார்ந்த மக்களும் மற்றும் திருத்தொண்டர் அவருடைய குடும்பமும் அவர்கள் எல்லோருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மறை மாவட்டமானது இந்த பெருமிகப்படுகின்றது. காரணம், இவ்வருடத்தில் மறை மாவட்டத்திற்கு இரண்டு குருக்கள் உருவாகி இருக்கின்றன. நேற்றைய தினத்தில் அருள் தந்தை வினு ஜோசப் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்த அருள் பொழிவு செய்யப்பட்டார் மறை மாவட்டத்திற்காக. இன்று நம்முடைய திருத்தொண்டர் ஜான் ஜோசப் அவர்கள் இறைவனுடைய அருள் பொழிவிற்காக அந்த நிமிடங்களுக்காக காத்திருக்கின்றார். கண்டிப்பாக இறை ஆசீர் பெறுகின்ற ஒரு நிமிடங்கள் இது. குறிப்பாக அவருடைய பெற்றோர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம், அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். தனது இரண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை திருச்சபைக்கும் மறை மாவட்டத்திற்கும் காணிக்கையாக மிக தாராளமான மனதுடன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கின்றன இந்த பங்கிலே, இருந்தும் இந்த குடும்பமானது நம்முடைய திருத்தொண்டர் ஜான் ஜோசப் அவர்களை நம்முடைய திருச்சபைக்கு குருவானவராக கொடுக்க வேண்டிய அந்த மனது இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பாராட்ட வேண்டும். இது ஒரு உதாரணமாக மற்ற குடும்பங்கள் கருத வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்துகின்றோம், அவர்கள் பெனித பெரிய மனிதர்களாக, பெரிய இன்னும் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக, படிப்புள்ளவர்களாக, நல்லவர்களாக வர வேண்டும் என்ற கனவுகளுடன் நம்முடைய பிள்ளைகளை நாம் பேணி வளர்க்கின்றோம். அவ்வாறு அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று அவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளும் கூறுகின்றோம். அவ்வாறு கூறுகின்ற பொழுது அன்பானவர்களே, இந்த பங்கை சார்ந்த பெற்றோர்கள் நம்முடைய திருத்தொண்டர் இந்த குருவாக அருள்பொழிவு பெறப்போகின்ற திருத்தொண்டர் அவர்களை நினைத்து பார்க்கவும் அவருடைய குடும்பத்தை நினைத்து பார்க்கவும் பல பல சோதனைகள் நிறைந்த குடும்பம். உங்களுக்கு தெரியும், குடும்பத்தில் மற்ற குடும்பங்களைப் போல அல்ல, இறைவன் மிக நெருக்கமாக உறவாடுகின்ற ஒரு குடும்பம். ஏனென்றால் அவர்களுடைய கஷ்டத்திலும் அவர்களுடைய சோதனையிலும் இறைவன் அவர்களோடு உடனிருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக பல பல வழிகளில் அதை அவர் நிரூபித்திருக்கின்றார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து சில பேர் நிற்பார்கள், இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்தா இந்த மகன் உயர்த்தப்படுகின்றார் என்ற சந்தேக கேள்விகளை எழுப்புகின்ற சில நபர்களுக்கிடையில் நம் எல்லோரையும் வெட்கப்படுத்தும் வண்ணம் ஆண்டவர் பெரிய ஒரு சாதனை புரிகின்றார் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து. ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகள் அல்ல, நம்முடைய செயல்பாடுகள் அல்ல ஆண்டவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும். மனித மனங்களுக்கும் மனித செயல்களுக்கும் அப்பாற்பட்டதே ஆண்டவருடைய செயல்பாடும் அவருடைய சிந்தனைகளும். நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்ற எதுவுமே எல்லாமே ஆண்டவருக்கு மிக அதிகமாக தேவைப்படுகின்ற பொருட்களாகவும் காட்சிகளாகவும் இருக்கின்றன. அவ்வாறு தெரிந்தெடுக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்தான் ஜான் ஜோசப். அவருடைய வாழ்க்கை நம்முடைய திருச்சபைக்கும் மறை மாவட்டத்திற்கும் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப் போகின்றது என்பதை நாங்கள் காண்கின்றோம். அதோடு நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் மறை மாவட்ட மக்களுடைய உணர்வுகளையும் ஆவல்களையும் தேவைகளையும் உணர்ந்து அவர்களுக்கு தேவையான வடிவில் பணிவிடை செய்யவிருக்கின்றார். அவரை மறை மாவட்டமானது அல்லது மறை மாவட்ட அதிகாரிகள் தக்க பயிற்சிகளெல்லாம் அளித்து அவர் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட தகுந்தவர் என்ற சான்றினையும் வழங்கி
அவர் என்று நம்முடைய இருக்கின்றார். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அதுபோலவே அவருக்காகவும் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மற்றும் திருச்சபையில் இருக்கின்ற எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இறை மக்களை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்த இறைவன் குருக்களையும் துறவிகளையும் அவர் அந்த மனித சமூகத்திலிருந்து அவர் எழுப்புகின்றார். இவர்களெல்லாம் உருவாக்கப்படுவது வேறு எங்கு ஒரு ஆலையிலோ மற்றும் ஏதாவது சோதனை சாலையிலோ அல்ல. அவர்கள் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்திலிருந்து இறைவனுடைய மக்களுக்கு பணிவிடை புரிய, அவர்களுக்கு ஆன்மீக உணவுகள் வழங்க, அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த ஆண்டவர் நம்மிடையே இருந்து அவர்களை எழுப்புகின்றார். அவ்வாறு எழுப்பப்பட்ட ஒரு மகனே நம்முடைய டிகன் ஜான் ஜோசப் அவர்கள். இது ஒரு சாமானிய வாழ்வு அல்ல. மிகவும் சில இந்த வாழ்க்கைக்குரிய பல சவால்களும் துன்பங்களும் ஏராளமாக இருக்கின்றன. அதை எல்லாம் மனதில் உணர்ந்து ஏற்று ஒரு 13 வருட பயிற்சி காலங்களை தாண்டி வந்தவர்தான் நமது திருத்தொண்டர் ஜான் ஜோசப் அவர்கள். குருத்துவ வாழ்க்கையை பற்றியும் அதில் இருக்கின்ற எல்லா சவால்களை பற்றியும் நன்கு அறிந்தவர்தான் நமது திருத்தொண்டர். அதுபோலவே தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது கரங்கள் வாயலாக இறை மக்களுக்கு அளிக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அளிக்கின்றார். இதைவிட மேன்மையான உயர்ந்த ஒரு கொடை யாருக்கும் இந்த மண்ணுலகையே கிடைப்பதில்லை. ஒரு குருவானவருக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை தனது கரங்களால் அந்த அருள்பொழிவு மன்றாட்டுக்களால் சாதாரண அப்பவும் சாதாரண அந்த ரசமும் இறைவனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகின்ற அந்த பொறுப்பினை, அந்த பெரிய ஒரு பாக்கியத்தை குருவானவருக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அதற்காக இந்த சகோதரர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். நாம் அதை உற்று நோக்க வேண்டும். எவ்வாறு இறைவன் குருக்களுடைய கரங்களில் தவழ்கின்றார், அவர்கள் வாயலாக அந்த நற்கருணை வாயலாக திருப்பலி வாயலாக இறை மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக உணவு பகிர்ந்தளிக்க ஆண்டவர் குருக்களை அழைக்கின்றார் என்பதை சற்று பார்க்க உற்று நோக்க வேண்டும். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பெரிய ஒரு அற்புதமே குருக்கள் வாயலாக ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார், செயல்படுகின்றார் என்பதை. இந்த குருத்துவ பயிற்சியானது திருச்சபையிலேயே ஒரு சாதாரண பயிற்சி அல்ல. இதற்காக ஏராளமான பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன. அவருடைய வாழ்வு, அவருடைய படிப்பு, அவருடைய எல்லா வசதிகளும் திருச்சபைக்கு செய்து கொடுக்க மறை மாவட்டத்தில் அல்லது திருச்சபையில் ஏராளமான தன்னார்வ பொதுநிலையினர்கள் முன்வந்து இந்த திருத்தொண்டர்களை அல்லது குரு மாணவர்களை பயிற்றுவிக்க தேவையான உதவிகளை செய்ய மறை மாவட்டத்தில் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு குரு மாணவரை தத்தெடுத்து அந்த குரு மாணவருக்காக ஜெபிப்பதும் அவருக்கு தேவையான பயிற்சிக்கு தேவையான எல்லா பொருளுதவிகளையும் செய்து கொடுப்பது அந்த குறிப்பிட்ட ஒரு நபருடைய கடமையாக இருக்கின்றது. அவ்வாறு நம்முடைய திருத்தொண்டரை தத்தெடுத்து அவருடைய குருத்துவ வாழ்விற்காக ஜெபித்து பெற்றோர்களை தாண்டி மற்றவர்களை தாண்டி ஜெபித்து அவருடைய குறிப்பிட்ட பயிற்சிக்காக எல்லா பொருளுதவியையும் செய்து கொடுத்தவர் திரு ஜோஸ் போரூர்கரா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர். அவர் நம்முடைய திருவனந்தபுரத்தில் 4 சிறை என்ற ஊரில் இருக்கின்றவர். மறை மாவட்டத்தில் அவரே முன்னின்று வந்து என் ஒரு குருமானவரை நான் தத்தெடுக்கின்றேன், அவருக்காக நான் ஜெபிக்கின்றேன், எங்களது குடும்பமும் ஜெபிக்கின்றது என்று அவர் முன்வந்து அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தவர், ஒரு குருவாக மாறுவதற்கான எல்லா பொருளாதார உதவிகளையும் செய்து கொடுத்தவர் திரு ஜோஸ் போரூர்கரா அவர்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மறை மாவட்டமானது நன்றி கடன்பட்டிருக்கின்றது. அவரோடு வந்திருக்கின்ற 2 தோழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் நம்முடைய மறை மாவட்டத்தில் குருமானவர்களை
குடுமானவர்களை தத்தெடுத்திருக்கின்றார்கள். திரு ஜோசப் என்பவரும் திரு தோமஸ் என்பவரும் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம், நன்றிதனை கூடுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் கேரளாவிலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் நம்முடைய திருத்தொண்டருக்கு சொந்தமானவர்கள், பழக்கமானவர்கள், அவருடைய நண்பர்கள், அவரை கற்பித்த பேராசிரியர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். எல்லா அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் மற்றும் உறவினர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து இந்த நாளுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பொழிய நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாட வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஒரு அருள் பொழிவு நாள் வரும் பொழுது கண்டிப்பாக குருத்துவத்தினுடைய மேன்மையை நாம் ஒவ்வொருவரும் சற்று ஆய்ந்தறிய வேண்டும், கண்டறிய வேண்டும். இறைவன் எதற்காக, எந்த நோக்கத்தோடு ஒரு குருவானவரை நம்முடைய சமூகத்திற்கோ அல்லது நம்முடைய பங்குகளுக்கோ அவர் அனுப்புகின்றார் என்பதை அதை இன்றைய வாசகமானது மத்தேயு நற்செய்தி அந்த வாசகமானது மிக தெளிவாக கூறுகின்றது. ஆண்டவர் தன்னுடைய 12 சீடர்களை அழைத்து அவர் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் மற்றும் மக்களுக்கு தேவையான பணிவிடை புரியவும் அவர் அனுப்புகின்றார். இயேசு 12 சீடர்களை அனுப்பிய பொழுது சில அறிவுரைகளை கூறினார். என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் எது எது உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எது எது எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அவர் மிக தெளிவாக கூறுகின்றார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், ஆண்டவர் இயேசு ஒரு குருவானவரிடத்தில் கேட்டுக்கொள்வது, உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானது நான் மட்டுமே, மற்ற பொருட்களோ செல்வங்களோ தேவை இல்லை, அவையெல்லாம் தேவையான நேரங்களில் உனக்கு தக்க நேரத்தில் அது எல்லாம் கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். அதனால் பையோ கைத்தடியோ காசுகளோ வேறு மாற்று துணிகளோ நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படி என்றால் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். குருத்துவத்தை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது அன்றைய பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும் பொழுது சடங்கு குருத்துவம் இருந்தது. அப்படி என்றால் ஆண்டவருக்காக பலிகளும் காணிக்கைகளையும் ஒப்பு கொடுத்தல் ஒரு குருவானுடைய லேவிய ராகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு குருவானுடைய கடமை, பலிகளையும் காணிக்கைகளையும் ஒப்பு கொடுப்பது. மற்றும் மனிதர் இறைவன் இவர்களுக்கு இடையே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த செய்திகளை இந்த குருவானவர்கள் மக்களுக்கு கொடுப்பார்கள். இயேசுவினுடைய காலத்தில் குருத்துவம் இருந்தது. ஏனென்றால் இயேசுவினுடைய காலத்தில் 80% மக்கள் ஏழையாக இருந்தனர். வரிதண்டுபவர்கள், பாவிகள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமாரியர்கள் என்பவர்களெல்லாம் இருந்தார்கள். இந்த 80% மக்களை பயன்படுத்தி வாழ்ந்தவர்களே 20% பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள். அவர்களையே நாம் குருக்கள் என்றும் லேவியர்கள் என்றும் நாம் கூறுவதுண்டு. அவர்கள் இடம்பெறுகின்றார்கள். இவர்கள் இந்த 80% மக்களை அடக்கி ஆழ்ந்து வந்த அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு எதிராக ஆண்டவர் கூக்குரல் கொடுத்தார். நீதி, நேர்மை, சமத்துவம் என்ற நற்செய்தியினை ஆண்டவர் போதிக்கின்றார். அதற்கு தேவையான, அதற்கு தகுந்த சீடர்களை அவர் உருவாக்கின்றார். அதுவே அந்த 12 சீடர்கள், ஆண்டவருடைய சீடர்கள். அவருடைய ஆண்டவருடைய பணிவாழ்வில் முக்கிய கருத்தை நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைய நற்செய்தியில். நோயுற்றவர்களை குணமாக்கவும், காலு காது கேளாதோர்களுக்கு கேட்கவும், முடவர்களை நடக்கவும், அப்படிப்பட்ட அரும்பெரும் செயல்களே ஆண்டவருடைய நற்செய்தி வாழ்விற்கு மையமாக அமைந்தது. அதனால் ஆண்டவர் ஒரு குருவானவரை அழைக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நடந்த சடங்கு குருத்துவத்தை மனதில் வைத்து அல்ல ஆண்டவர் ஒரு குருவானவரை தற்பொழுது அழைப்பது. ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு குருவானவர் சீடத்துவ குருத்துவத்தை சார்ந்தவர். அப்படி என்றால் ஆண்டவருக்காக, ஆண்டவர் அனுப்புகின்ற இடத்தில் இருக்கின்ற மக்களுக்காக
எவ்வாறு ஆண்டவர் இயேசு தனது உயிரையே தியாகம் செய்தாரோ அதுபோல அவர் அனுப்புகின்ற அந்த குருவானவர் அல்ல அந்த துறவியானவர் அந்த மக்களுக்காக தனது உயிரையே தாரையாக வார்க்க அவர் கடமைப்பட்டிருக்கின்றார் என்பதை சீடத்துவ குருத்துவம் அறிவுறுத்துகின்றது. அந்த சீடத்துவ குருத்துவத்தையே நம்முடைய திருத்தொண்டர் ஜான் ஜோசப் அவர்கள் தாங்குகின்றார். இன்றைய தினத்திலே அவர் அவ்வாறு சீடத்துவ குருத்துவத்தை பார்க்கும் பொழுது பல தேவைகள் அங்கு வருகின்றன. கண்டிப்பாக முதலாவது தேவை பண்புகள் பல இருக்க வேண்டும். ஒன்று அவருடைய அவர் ஆண்டவரையே முதன்மையாக அவர் கருத வேண்டும். ஆண்டவர் நமக்கு தெரியும் மார்க்கு நற்செய்தி 3 ஆண்டவர் கூடுகிற தனது சீடர்களை அழைத்து தம்மோடு இருக்கவும் அதுவே ஒரு குருவானவருக்கும் ஒரு துறவிக்கும் ஒரு ஏற்ற வாழ்வாக இருக்கின்றது. தம்மோடு இருக்கவும் தம்மோடு இருக்காதவர்கள் நமக்கு தெரியும் ஆண்டவரோடு இருக்காதவர்கள் ஜூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவரிடத்தில் இருக்க அவர் ஆசைப்படவில்லை. ஆண்டவரை காத்து கொடுக்கின்றார். பேதுரு சில நேரங்களில் ஆண்டவரோடு இல்லாத அந்த நேரங்களிலே தான் ஆண்டவரை மறுதலிக்கின்றார். அவ்வாறு ஒரு குருவானவனானவர் ஒரு துறவியானவர் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றார். மற்றும் நற்செய்தியை பொறுப்பதில் ஆர்வம் காட்ட நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு தனது பணிவாழ்வில் நற்செய்தியை மையப்படுத்தி மக்களுக்கு தனது பணிவிடையை செய்தார். ஆண்டவரை அறியாதோருக்கும் திருச்சபையில் அங்கத்தினர்களாக இல்லாதோருக்கும் அந்த ஒரு பெரிய வாய்ப்பினை கொடுக்க ஆண்டவர் ஒரு குருவானவர்களை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட பெரிய ஒரு கடமை குருவானவருக்கு இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் விட அழைத்த மக்களுக்கு இறைவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதும் அவர்களுக்கு மெய்ப்பு பணி செய்வதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். அதோடு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நற்செய்தி பணியையும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று. இப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட இந்த குருக்கள் எல்லாமே அன்பானவர்களே நாம் வாழுகின்ற சமூகத்தில் நாம் வாழுகின்ற அந்த காலகட்டத்தில் இருக்கின்றனர். நீங்கள் ஒவ்வொருவரும் நேரிடுகின்ற சோதனைகளும் சவால்களும் எல்லாமே இன்றைய குருக்கள் நாங்கள் எல்லோரும் அதை நேரிடுகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எந்த விதத்திலானாலும் சரி சமூகத்தில் ஏற்படுகின்ற ஊடகங்கள் வாயிலாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் சில சமூகம் வாயிலாக குடும்பம் வாயிலாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் எல்லாமே அந்த குருவானவரையும் அவருடைய உணர்வுகளையும் அவருடைய பணிவாழ்வையும் தாக்குகின்றது. அந்த குருத்துவத்தை தக்க வைக்க இறைவனுக்கு அவர் கொடுத்த வாக்கை நிறைவு செய்ய நாம் அந்த குருவிற்காகவும் அல்லது அழைக்கப்பட்ட துறவிக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே ஒரு குருவானவரை உருவாக்கி திருச்சபையில் கையளிப்பதோடு நம்முடைய கடமைகள் தீரவில்லை. இந்த பங்கில் ஒரு குருவானவர் அனுப்பப்படுகின்றார் என்றால் இந்த பங்கு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கடமை. அவருக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் செய்து கொடுப்பதை விட அந்த குருவானவருக்காக ஜபிப்பது அந்த பங்கு மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த குருவானவர் எவ்வாறு அந்த பங்கு மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றாரோ அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நீங்கள் அனைவரும் அந்த அனுப்பப்பட்ட குருவுக்காக ஜபிப்பதும் அவருடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்த எல்லா தடைகளிலிருந்தும் அவர் மீறி நல்ல ஒரு குருத்துவ வாழ்க்கை வாழ ஜபிப்பதும் அதற்கு தேவையான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னவாறே ஒரே மந்தையும் ஒரே ஆயனுமாக இருக்கின்ற ஒரு பங்கு அல்லது ஒரு சமூகம் அல்லது ஒரு மறைமாவட்டம் ஆகப் போகின்றது. இன்றிலிருந்து திருத்தொண்டர் ஜான் ஜோசப் அவர்கள் திருச்சபையில் அல்லது மறைமாவட்டத்தின் அதிகாரபூர்வமாக மறைமாவட்ட குருக்களுடைய கூட்டத்திலே ஒரு அங்கமாக மாறப்போகின்றார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய இன்பங்களும் துன்பங்களும் எல்லாமே திருச்சபையினுடைய இன்பங்களும் துன்பங்களும் அவரோடு வாழ்கின்ற சக குருக்களுடைய இன்பங்களும் துன்பங்களுமாக அமையமாக போகின்றன. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவருடைய பெற்றோர்களோ அல்லது உடன்பிறந்த சகோதரியோ அல்ல முன்னால் வருவது திருச்சபை அல்லது மறைமாவட்டம் அவருடைய சக குருக்கள். அவர் ஓடோடி செல்வது அவருடைய குடும்பத்திற்கு அல்ல
இனி வரும்பொழுது திருச்சபை அதிகாரிகள் அவருடைய அந்த குருக்கள் கூட்டத்தில் அவர் செல்கிறார். அப்படி திருச்சபை அவரை மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கின்றது. உங்கள் அனைவரையும் இந்த நன்னாளிலே நீங்கள் செய்கின்ற எல்லா நற்பணிகளையும் நினைத்து நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த குறிப்பிட்ட நாளிலே தொடர்ந்து நம்முடைய திருத்தொண்டருக்காக ஜெபிப்போம். இறைவனுடைய எல்லா அருள் வரங்களும் அவருக்கும் அவரை சார்ந்திருக்கின்ற குடும்பங்களுக்கும் அவர் அனுப்பப்படுகின்ற இடங்கள் இருக்கின்ற மக்களுக்கும் கிடைக்க தொடர்ந்து இந்த அருள் பொழிவில் நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுவோம். இரக்கம் மிகுந்த தந்தையை ஆறுதல் அளிக்கும் இறைவா, உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் மீட்பரும் பராமரிப்பாளரும் கொடைகள் அனைத்தும் வழங்குபவருமான உம்மை மன்றாடுகின்றோம். முழுவலுக்கும் எல்லா சபைகளுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் நிலைத்தலையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மெசியாவின் சபை முழுவதற்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் கீவர் கீஸ் பேராயர், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் ஆயர், அவர்கள் உடன் ஊழியர்கள் ஆகியோரின் நல்வாழ்வுக்காக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் குறிப்பிட்டம் பெறுகின்றவருக்காக ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுவோம். தன்னை தான் தாழ்த்தி சிலுவையும் எடுத்து அனுதினம் உம்மை பின்தொடரவும் அனைத்திற்கு மேலாக உம்மை தீவிரமாய் அன்பு செய்யவும். பிரம்மச்சாரியம் வழி முழுமையாக உமக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் ஏழ்மையின் உருவமான உம்மை பின்பற்றி எளிய வாழ்க்கை வாழவும். திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் பணிந்து திருச்சபையில் தொண்டு புரியவும் உலகெங்கும் உமக்கு சான்று பகரவும். உமது சீடர்களின் அடையாளமான சகோதர தன்மையை வெளிப்படுத்தவும் அமைதியும் எளிமையும் வாய்ந்த உம்மிடமிருந்து படிக்கவும். நல்லாயனாகி உம்மை போல மந்தைக்காக தன்னையே அர்ப்பணிக்கவும் உமது வாழ்க்கையை நிறைவாய் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கவும். சிலுவையில் இறந்த உம்மை போதிப்பதில் பெருமை கொள்ளவும் உலகம் முழுவதும் உமது நற்செய்தியின் ஒளியை பரப்பவும். அனைவரையும் உம்மிடம் சேர்ப்பதற்காக அனைவருக்கும் அனைத்துமாக மாறவும் உலகில்லானாலும் உலகை சாராமல் வாழ்க்கை நடத்தவும். காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கவும் உமது மந்தையில் சேராதவர்களையும் நல்ல ஆயனாகி உம்மை நோக்கி வழி நடத்தவும். கவலைப்படுவோருக்கும் துன்புறுவோருக்கும் நல்ல சமாரியனை போல இருக்கவும் நோயுற்றோருக்கும் இடுக்கண் பெறுவோருக்கும் விடுதலை அளிக்கவும். உமது பேரில் துன்புறப்படுத்தும் போது அதில் மகிழ்ச்சி அடையவும் உலகில் உமக்கு உகந்தவர்களை இறுதி வரை அன்பு செய்யவும். நாம் அனைவரும் நம்மையும் நம்மள் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவரே எங்கள் இறைவா, இச்சகோதரருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மன்றாட்டுகளை கேட்டருளும். நிறுவடியாரின் பாதங்களுக்கு விளக்கும் பாதையின் வெளிச்சவும் ஆவீராக. திருச்சபையின் பணிகளில் மகிழ்வுறவும் உம்மீதுள்ள நம்பிக்கையில் இறப்பு வரை நிலைநிறுக்கவும் இவருக்கு அருளை பொழிந்தருளும். தந்தை மகன் தூயாவி ஆகிய இறைவா என்றென்றும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்கள் உயர்த்தியுள்ளேன். உழியறிவம்பி உமை
பணியாளின் கண்கள் தன் தலைவரின் கைதனையும் பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனையும் நோக்கி இருப்பது போல ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் எழுச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் மொழியாலும் இருமாந்த மனிதரின் பழி சொல்லாலும் எங்கள் ஆன்மா தளர்ச்சி அடைந்தது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமீன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உமை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளே. ஆண்டவராகிய இறைவா, விசுவாசிகளின் ஆத்மாக்களை முது மறைப்பொருளால் ஒளிமயமாக்கவும், ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள விளக்குகளில் கற்பின் சுடர் வெளிப்படையாக வீசவும், அனைவருடையவும் நன்மைக்காக எப்பொழுதும் கதர் விரிக்கும் புகழ்ச்சிக்குரிய குருத்துவத்தின் ஒளியால் உம்முன்னிலையில் தாழ்மையுடன் வணங்குகின்ற உம்மடியாருடைய ஆத்மாவினை ஒளிமயமாக்கியருளும். தகுதியுடன் உமது கொடைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒளிரும் மாணிக்கம் போல உமது ஒளியை வியத்தகு முறையில் ஏற்றுக்கொள்வதற்கும் அதிகாரபூர்வமாக அதனை பிறர் மேல் சிந்தவும் உமது அருளால் இவரை தகுதியுடோராக்கியருளும். குருத்துவ பணியை கவனமுடன் புரிவதற்கும் மறைப்பொருட்களை தூய்மையுடன் பரிமாறுவதற்கும் இவருக்கு அருள் பொழிவீராக. ஆன்மீக கொடைகளின் வள்ளலும் தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும். குருத்துவ அருள் பொழிவை அடியான் மீது பொழிந்தருள்வதற்காக தூய ஆவியார் விரைவாய் இறங்கி வர வேண்டும் என்று உள்ளம் கவரும் விதத்தில் பாடல் பாடப்படுகிறது. குருத்துவ நிலைக்கு ஒருவரை உயர்த்துவது திருச்சபையை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான நிகழ்வு. குருவானவர் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தூய ஆவியின் கொடைகள் இவர் மீது பொழிய வேண்டும் என்று வழிபாட்டு சமூகம் முழுவதும் இப்பாடலின் வழியாய் இறைவனை வேண்டுகிறது. நாம் அனைவரும் இணைந்து குருத்துவ அருள் பொழிவை பெறுபவர் நிறைவாய் இறையாசியர் பெற உருக்கமாய் இறைவனை வேண்டுவோம். இறைவா
முக்கியமான பகுதியில் நாம் நுழைகிறோம். ஆயர் முழந்தாளிட்டு தலை வணங்கிய பின் அதிகார சின்னங்கள் அணிந்து அருள்பொழிவு பெறுபவரின் அருகில் நிற்கிறார். அருள்பொழிவு பெறுபவரும் முழங்காலில் நின்றவாறு தலை வணங்கி கைகளை வேண்டுதல் வடிவில் கண்களுக்கு மேலாக உயர்த்தி நிற்கிறார். முழங்காலில் நிற்பது இரு நாணயங்களை பெற்றுக்கொள்வதை எடுத்து காட்டுகிறது. பலியொப்பு கொடுத்தல், பாவமன்னிப் பழிக்கும் திருமுழுக்கு கொடுத்தல் ஆகியவற்றை இரு நாணயங்களும் குறிக்கின்றன. கைகளை கண்களுக்கு மேலாக உயர்த்தி பிடித்தல் தூய ஆவியை அழைப்பதற்கும் ஆசீர் வழங்குவதற்கும் ஆன்மீக முறையில் மக்களை பிறக்க செய்து அவர்களை இறை உணவால் ஊட்டி வளர்த்தவும் தேவையான இறை அருளும் அதிகாரமும் கிடைக்கப் பெறுவதை வெளிப்படுத்துகிறது. குருத்துவ அருள்பொழிவு பயபக்திக்குரியது, இறைத்தன்மை வாய்ந்தது. இம்மேன்மை மிகு குருத்துவம் கை வைத்தல் வழியாக அருள்பொழிவு பெறுபவரின் மீது நிறைவாக பொழிய வேண்டிய அருளை இறைவன் தமக்கு தர வேண்டுமென்று ஆயர் இறைவனை வேண்டுகிறார். ஜெபிப்போமாகே சமாதானம் நம்முடனே. குறைகளை எப்பொழுதும் போக்குவராகிய நம் ஆண்டவர் இயேசு மிசிஹாவின் அருள் தந்தையாகிய கடவுளின் ஆசீரோடும் தூய ஆவியின் ஆற்றலோடும் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதாக. பயபக்திக்குரிய உன்னதமான இப்பணிப்படை பலிவீனனாகிய என் கழிகள் வழியாக நமது மீட்பிற்காக அவர் நிறைவேற்றவும் செய்வாராக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். குருத்துவ அருள்பொழிவு வழிபாட்டின் முக்கியமான பகுதிக்குள் நாம் நுழைகிறோம். இதில் இரண்டு கைவைத்தல் மன்றாட்டுகள் உண்டு. முதல் கைவைத்தல் மன்றாட்டு இப்போது நடைபெறுகிறது. ஆயர் இடது கையை வேண்டுதலின் அடையாளமாய் விண்ணை நோக்கி உயர்த்துகிறார். தூய ஆவி விண்ணினின்று இறங்கி வர வேண்டும் என்பதே இதன் பொருள். வலது கையை அருள்பொழிவு பெறுபவரின் தலை மீது உவைக்கிறார். தூய ஆவி இறை கொடைகளை இவ்வடியான் மேல் பொழிய வேண்டும் என்பதே இதன் பொருள். இவ்வேண்டுதலின் முடிவில் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் என கூறி அருள்பொழிவு பெறுபவரின் மீது ரூஸ்மா, அதாவது அருள்பொழிவு செய்கிறார். சமாதானம் நம்முடனே. நல்லவராகிய எங்கள் இறைவா, இரக்க நிறைந்த எங்கள் அரசரே, மது சொல்லற்கரிய கருணையால் உம் திருச்சபையின் அருள் கொடைகளின் இணையாளராக என்னை நீர் நியமித்துள்ளீர். இது உம்முடைய தூய மறை பொருட்களின் பணிவிடைக்காக ஆத்ம ஊழியத்தின் நாணயங்களை உம் திருப்பெயரால் நான் வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே, குருத்துவ பணிவிடைக்கான கை வைத்தல் வழியாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திருத்தூது மரபின்படி மது திருச்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குருத்துவத்திற்காக இவ்வடியாரை இமது திருமுன்னிலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். தூயாவியின் அருள் கொடை இவரில் இறங்கி வந்து உமது ஒரே மகனின் இரக்கத்தாலும் ஆசியாலும் இவரிடம் ஒப்படைக்கப்படுகின்ற குருத்துவ பணி நிறைவேற்ற இவரை நிறைவுள்ளவராக்கியருளும். உமக்கும் உமது நேச மகனுக்கும் தூயாவிக்கும் மகிழ்ச்சியும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். இறை மக்களுக்கு பணிபுரிவதற்காகவே குருவாக ஒருவர் அருள்பொழிவு செய்யப்படுகிறார். இவருக்காக இறைவனை வேண்ட உயர் திருத்தொண்டர் இறை சமூகத்தை வேண்டுகிறார். இப்போது நாம் அனைவரும் இவருக்காக உருக்கமாக ஜபிப்போம். உன்னதங்களே நோக்கி உங்கள் கண்களை உயர்த்தேன். இரக்கம் மிகுந்த இறைவனிடம் இரக்கத்திற்காக மன்றாடுங்கள். இறைவனின் சபையில் குறித்த திருநிலையை பெறுவதற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ள சம்சான ஜான் ஜோசப் என்பவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆயர் தொடர்ந்து சொல்வது பணிக்குருத்துவ அருள்பொழிவின் இரண்டாவது கைவைத்தல் மன்றாட்டு. உண்மையை மறையை எடுத்துரைக்கவும் நோயாளிகள் மீது கை வைத்து அவர்களை குணப்படுத்தவும் பாவ மன்னிப்பு கொடுக்கவும் வேண்டிய அதிகாரம் அருள்பொழிவு பெறுபவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆயர் இறைவனை வேண்டுகிறார். பிறகு அவர் தமக்கு கிடைத்த ஆயருக்குரிய
அப்போஸ்தலிக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அருள் பொழிவு பெறுபவரின் தலையில் சிலுவை அடையாளம் வரைந்து அவரை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, வானவும் பூமியும் அவற்றுள்ள அனைத்தும் படைத்தவரே, நீர் திருச்சபையை தேர்ந்தெடுத்து அதில் தூயவர்களுடைய நிறைவிற்காகவும் பணிவுடை நிறைபடுவதற்காகவும் சபை என்னும் மறைவுடலை கட்டி எழுப்பவும் இறைவாக்கினர், திருத்தூதர், போதகர், குருக்கள் ஆகியோரை ஏற்படுத்தினீரே. படைகளின் ஆண்டவர் ஆகிய இறைவா, அனைத்துலக அரசரே, உமது அடியாரை கடைக்கண் பார்த்தருளும். தூயாவின் உடனிருப்பு வழி இவ்வடியாரை தூய்மையான தேர்தலில் வேறுபடுத்தவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீராக. உண்மையான இறைவார்த்தைகளை போதிப்பதற்கான வரத்தை இவருக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, நோயாளிகளின் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு குணமளிக்கவும் திருச்சபையில் உமக்கு மன்றாட்டுகளும் நன்றி பலிகளும் ஒப்பு கொடுத்து கொண்டு மாசற்ற இதயத்துடனும் தூய மனசாட்சியுடனும் மது தூய மதுபகாவில் பணிவிடை புரியவும் ஆண்டவராகியோ மது திருமகனின் இறை இயல்பில் பங்கு பெறுவதற்கு மத அருளால் அழைக்கப்பட்டவர்களின் ஆன்மீக பிறப்பிற்காக பாவ மன்னிப்பளிக்கும் திருமுழுக்கு தொட்டியை மது இறக்கத்தின் ஆற்றலால் ஆசீர்வதிக்கவும் உம்மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கவும் திருச்சபையின் பெயரால் திருமணத்தை ஆசீர்வதிக்கவும் மது திருச்சபையின் மாட்சிக்காக தூய கத்தோலிக்கா சபையில் பிள்ளைகளை தூய பண்புகளால் அணி செய்யவும் உமது திருமன் இவர் புரிகின்ற மாசற்ற பணிவிடைக்கு பரிசாக வரவிருக்கும் உலகில் இவர் முகமலர்ச்சியுடன் இருக்கவும் உமது ஒரே மகனின் அருளும் ஆசீரும் வழியாக மது மாட்சிமிக்க பயபக்தியோட்டு மரியணையின் முன் எதிர்பார்ப்புடன் நிற்கவும் இவரை குருத்துவத்திற்காக தேர்ந்து கொள்வீராக. உமக்கும் உமது நேச மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சியும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். இதுவரை திருச்சபையின் திருத்தொண்டராக அல்லது டீக்கனாக இருந்த ஜான் ஜோசப் அப்போஸ்தலிக்க கைவைத்தல் வழியாக இப்போது மெசியாவின் குருத்துவத்தில் பங்கு பெற்று குருவாக மாறியிருக்கிறார். அவர் இனி டீக்கன் அல்ல, மாறாக அருள் பணியாளர் ஜான் ஜோசப். இதுவரை அவர் அணிந்திருந்தது திருத்தொண்டரின் திருவுடைகள். இப்போது ஆயர் அவருக்கு அருட்பணியாளருக்குரிய திரு உடைகளை அணிவிக்கிறார். பூமியில் வாழ்நாள் முழுவதும் குறையின்றி ஆர்வத்துடனும் புனிதத்துடனும் தமக்கு உகந்தவராகும்படி நம் ஆண்டவராக இறைவன் நீதியின் ஆடையை என்றைக்குமாக உம்மை அணிவிப்பாராக. இறை வார்த்தையை எடுத்துரைக்க அதிகாரப்படுத்துவதே குருத்துவம். அதை உணர்த்தும் விதமாய் ஆயர் நற்செய்தி நூலை புதிய குருவுக்கு வழங்குகிறார். தொடர்ந்து ஆயர் புதிய குருவின் நெற்றியில் முத்தமிட்டு அவரோடுள்ள தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். வழியும் உண்மையும் வாழ்வுமான நம் ஆண்டவர் இயேசு மெசிகாவின் நற்செய்தியை நீ அறிக்கையிடு. நற்செய்தி நீசோ மது ஆற்றலின் உறைவிடவும் ஈசோவின் நற்செய்தி மது வாழ்க்கை சட்டவுமாக இருக்கட்டும். திருச்சபையில் குருத்துவ பணிவிடைக்காக ஜான் ஜோசப் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என்றைக்குமாக வேறுபடுத்தப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு நிறைவுள்ளவராக்கப்பட்டுள்ளார். சபையில் இறைப்பணிக்காக நம்மிலிருந்து ஒருவர் தனிப்பட்ட அழைப்பை பெற்று அருள் பொழிவு பெற்றுள்ளார். அவருக்கு இறைவனின் அருள் நிரம்ப கிடைக்க ஆயரும் சபை சமூகமும் ஜெபிக்கின்றது. இந்நேரத்தில் புதிய குரு அர்க்கதியாக்கோனால் அழைத்து செல்லப்பட்டு முதலில் பலிபீடத்தின் வலப்பக்கத்திலும்
பிறகு இடப்பக்கத்திலும் முத்தமிட்டு அதன்பின் ஆயரின் முன் முழந்தாளிட்டு ஆயரின் ஆசீர் பெறுகிறார். ஆண்டவரை உண்மையாய் நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றி கொள்ளும் அனைவரையும் பாதுகாப்பார், பொல்லார் அனைவரையும் அழிப்பார். ஆண்டவரின் புகழை அறிவிக்கும் உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை இன்றும் இப்பொழுதும் போற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். ஆண்டவரை உண்மையாய் நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார்.
தமது பணிவிடைக்காக உம்மை ஏற்றுக்கொண்ட மெசியா, நீதியின் பணிக்காக உம்மை என்றென்றும் நிறைவுள்ளவராக்குவாராக. நமது உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் அழகான ஒரு நிகழ்ச்சி இப்போது அரங்கேறப் போகின்றது. இத்திருவழிபாட்டில் கலந்து கொண்ட குருக்கள் அனைவரும் புதிய குருவை முத்தமிட்டு தங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். தங்கள் சமூகத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட இந்த புதிய குருவிற்கு அன்பு, அடைக்கலம் ஆகியவற்றை இதன் வழியாக வாக்களிக்கிறார்கள்.
எங்கள் ஆண்டவர் ஆகிய இறைவா, விண்ணவர்களிடமிருந்து துதியும் மன்னவர்களிடமிருந்து புகழ்ச்சியும் வானத்திலும் பூமியிலும் நீர் படைத்த அனைத்து நின்றும் ஆராதனையும் ஆட்சியும் உமக்கு உண்டாவதாக. எங்கள் வாழ்வின் உறைவிடவும் எங்கள் இனத்தை செழிப்படைய செய்பவரும் நீரே. தந்தை மகன் தூயாவி ஆகிய இறைவா என்றென்றும் எங்கள் ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் தூய்மையுடனும் உமக்கு பணிவிடை புரிய எங்களது மனசாட்சியை மாசின்றி காத்தருளும். வலுவற்ற எங்களை வலுப்படுத்தி அருளும். தந்தை மகன் தூயாவி ஆகிய இறைவா என்றென்றும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்யப்படுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏரலில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமையே. ஆமென். தொடர்ந்து வருவது வேண்டுதல் ஜபங்கள். புதிய குருவிற்கு ஏராளமான ஆசீர்கள் கிடைக்க தூய கன்னிமரையால் அப்போஸ்தலர்கள், நமது தந்தையாகிய மார்த்தோமையார், கீழ்த்திசை திருச்சபை தந்தையர்கள், வேத சாட்சிகள், புனிதர்கள் ஆகியோரின் பரிந்துரைகளுக்காக ஆயரும் குருக்களும் இப்போது ஜபிக்கிறார்கள். நாம் அவர்களோடு இணைந்து எழுந்து நின்று இஜப வழிபாட்டில் பங்கு பெறுவோம். ஆண்டவரே, தூயோர் அனைவரின் வேண்டுதலால் அனைத்து நன்மையும் அருளும் நிறைந்த உமது தூய விண்ணக வீட்டில் இருந்து உமது ஆசீர்வாதத்தினுடையவும் இரக்கத்தினுடையவும் உதவியினுடையவும் ஆராதனைக்குரிய மோரு இறைமையின் அறிவுகட்டா புகழ்ச்சிக்குரிய ஆற்றிலே வலுவற்றவர்களாகியவும் மக்கள் மீது பொழிந்தருளும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆண்டவரே, வெற்றிவாக சுடியாஸ்லேவேன் மாபெரும் ஆற்றலும் உதவியும் எங்களுக்கு கிடைப்பதாக. தூய கன்னியும் ஆசி பெற்ற அன்னையும் அருள் நிறைந்தவரும் பெறுபெற்றோருமாகிய மரியாவின் மன்றாட்டும் நீதிமானாகிய மார் யோசப்பினுடையவும் திருமுழுக்கோ யோவானுடையவும் வேண்டுதலும் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக நிற்பதாக. தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் திருத்தூதர்களுடையவும் நற்செய்தியாளர்களுடையவும் மன்றாட்டுகளும் படைப்பில் அமைதியை விதைக்கின்றவர்களுடையவும் நீதியினுடையவும் தூய்மையினுடையவும் அறிவிப்பாளர்களான புகழ்பெற்ற வீரர்களின் வேண்டுதல்களும் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதாக. தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆசீர்வதித்தருளும். பாரத மண்ணின் திருத்தூதரும் எங்கள் தந்தையுமாகிய மார்த்தோமாவின் உறுதியான நம்பிக்கையையும் மறைபரப்பு ஆரவும் எங்களுக்கு எப்பொழுதும் தூண்டுதலாவதாக. தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் முதல் மறை சாட்சியான மார் ஸ்தபானோஸ், கீழ்த்திசை தந்தையர்களான ஆகியவருடனும் மார் யாக்கோப், மார் ஜார்ஜியா, மார் குரியாக்கோஸ், மற்ற மறை சாட்சிகள், மார் அப்ரேம், ஏனைய நேர்மையாளர்கள் மற்றும் தூயவர்கள் அனைவருடையவும் எங்கள் திருச்சபையின் புனிதர்களுடையவும் முத்திப்பேர் பெற்றவர்களுடையவும் பாதுகாவலும் மன்றாட்டும் எங்களுக்கு துணை நிற்பதாக. தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும். தொடர்ந்து வருவது ஆயிரம் ஹூத்தாமா, அதாவது இறுதி ஆசீர் ஜபம். இச்சபத்துடன் குறுப்பட்டம் வழங்குதல் வழிபாடு நிறைவு பெறுகிறது. நாம் அனைவரும் தலை வணங்கி புதிய குருவோடு இணைந்து இறை ஆசீரை பெறுவோம். அனைத்திற்கும் ஆண்டவராகிய இறைவன் தமது அளவற்ற அருளால்
உம்மை நிறைவுள்ளவராக்குவாராக. தமது இல்லத்தில் தகுதியுடன் ஆட்சி புரிய அவர் உம்மை ஆற்றல் படுத்துவாராக. குருத்துவத்தின் மேன்மை மிகு முத்திரை சூட்டப்பட்ட உமது இதயத்தை என்றும் தூய்மையில் பாதுகாப்பாராக. தமது இல்லத்தில் வாழ்பவர்களுக்கு அவருடைய விருப்பம் போல் பணிவிடை புரிய உமக்கு இயல்வதாக. உமக்கு வழங்கப்பட்டுள்ள தாலந்துகள் பெருக்கிய பின் அவருடைய திருவருகையின் மேன்மை மிகு நாளில் அவற்றின் மேல் உமக்கு அவர் அதிகாரம் அளிக்கவும் செய்வாராக. கிறித்துவத்திற்கான அழைப்பை உயிர்த்துணர உமக்கு உதவி செய்த அனைவரையும் குறிப்பாக உமது பெற்றோரை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய திருவழிபாட்டில் பங்கு பெற்ற அனைவரையும் நல்லவராகிய இறைவன் அருள் கொடைகளால் நிரப்புவாராக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் தன்னை குருத்துவ அருள் பொழிவு செய்த ஆயரோடு தனக்குள்ள இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதற்காக புதிய குரு அருள் தந்தை ஜான் ஜோசப் ஆயருக்கு எரியும் திரியை கொடுக்கிறார். இந்த எரிகின்ற திரி வழியாக தன்னுடைய குருத்துவ வாழ்க்கை இறை மக்களுக்கு சேவை செய்வதற்கான பலியின் வாழ்வு என்றும் வெறுமையாக்குதலின் வாழ்வு என்றும் அவர் அறிக்கையிடுகிறார்.